ஹலோ கேமர்ஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு ஈவில் கேமர்ஸ் சேனல். நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா, அந்த இன்குபேட்டரில் புதுசாக வந்துட்டு காஸ்டியூம் விட்டுருக்காங்க மக்களே. ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு காஸ்டியூம் விட்டுருக்காங்க. ஸோ பயங்கரமான ஒரு கேவலமான ஒரு காஸ்டியூமாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இன்குபேட்டர் காஸ்டியூம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உள்ளாடி போய் பார்த்தீங்களா அப்படிங்கிறது வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் அப்படியே தட்டி விட்டுருங்க. ஸோ கேவலமான காஸ்டியூம் நம்ம வந்துட்டு ஸ்பின் பண்ணியும் பார்த்துருக்கோம். ஏன்டா கேவலமான காஸ்டியூம்னு சொல்லுவேன், நீயும் வந்துட்டு ஸ்பின் பண்ணுவோம், அப்போ என்ன மைத்துக்கிட்டா கேவலமான காஸ்டியூம் சொல்கிற அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வவுச்சர் இருந்துச்சு மக்களே, 11 வவுச்சர் இருந்துச்சு. அது அந்த டைமுக்கு தான் இருந்துச்சு, ஒரு எக்ஸ்பயர் ஆகும் என்னென்னா அந்த 10 days வந்துட்டு எக்ஸ்பயர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் சும்மா எதுக்குப்பா நம்ம வந்துட்டு ஓசியில் கிடச்ச வவுச்சரா, இல்லைப்பா காசு கொடுத்து டைமண்ட்ஸ் கொடுத்து வாங்கின வவுச்சர், அதனால வந்துட்டு ஸ்பின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்பின் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த காஸ்டியூம் வந்துட்டு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு ஸ்பின் பண்ணல, அந்த கர்மம் முடிச்ச காஸ்டியூம் வந்துட்டு எடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஸ்பின் பண்ணல. அந்த 10 வவுச்சர் வந்துட்டு வேஸ்ட்டாக போகக்கூடாது இல்லையா, அதுக்காக மட்டும் வந்து ஸ்பின் பண்ணிப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வந்து புதுசாக வந்துருக்கு இன்குபேட்டர். ஸோ மாடலில் நல்லா தான் இருக்குது, அதை அவங்க கொடுக்குற காஸ்டியூம் தான் கர்மம் முடிச்ச காஸ்டியூமாக இருக்குது. ஸோ உள்ளாடி பார்த்துடலாம். ஓகேவா? இதுதான் வந்துட்டு மெயின் காஸ்டியூம் மக்களை, இதில் வந்துட்டு ஃபீமேல் காஸ்டியூம் கிடையாது மக்களை, எல்லாமே வந்துட்டு மேல் காஸ்டியூம் தான். 4 காஸ்டியூம் கொடுத்துருக்கோம், 4 மேல் காஸ்டியூம் தான். நான் வந்துட்டு ஃபீமேல் காஸ்டியூம் யூஸ் பண்ண கஞ்சக் பிஸ்னாக ஃபீமேல் காஸ்டியூம் கொடுத்துருந்தாச்சு, பரவாயில்ல நல்லா இருந்திருக்கும். ஸோ என்னதான் இருந்தாலும் நமக்கு வந்துட்டு எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை, அது ஒரு வேறு விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வயலட் கலர் காஸ்டியூம் வந்துட்டு கேவலமாக இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கும் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ப்ளூ கலர் காஸ்டியூம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காஸ்டியூமை பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் செய்யல அப்படி தாட்டு. லைட்டாக வந்துட்டு ஆர்டிக் ப்ளூ பண்டில் இருக்கு இல்லையா, அதை அப்படியே வந்துட்டு பட்டி டிங்கிங் பண்ணி அப்படி அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொண்டு மாற்றி வந்துட்டு அதை அப்படியே வந்துட்டு கொண்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கு. ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த க்ரீன் கலர் காஸ்டியூம் பார்த்திங்கன்னா வந்துட்டு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. ஸோ நீ ஒரு பாட்டு பையடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே கொடுக்கல க்ரீன் கலர் காஸ்டியூமுக்கு. மற்ற எல்லாத்துக்கும் வந்துட்டு கொஞ்சம் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு இந்த கேவலமான க்ரீன் கலர் காஸ்டியூம் எடுக்கிற பதிலாக மற்ற கேவலமான காஸ்டியூம்ஸ் வந்து நீங்கள் எடுத்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த புதுசாக வந்துருக்கிற அந்த என்னவோ சொல்லுவாங்க இல்லையாப்பா, ஸோ அதை விட்டுருங்க, அது நமக்கு வந்துட்டு வாயில் வரல. ஸோ நம்ம வந்துட்டு நீ வந்துட்டு ஸ்பின் பண்ணலாம் மக்களே. நமக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு ப்ளூ பிரிண்ட் நமக்கு இப்போ வந்துட்டு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். நம்மகிட்ட பார்த்திங்கன்னா வந்துட்டு கரெக்டாக 11 வவுச்சர் இருக்குது மக்களே, 11 வவுச்சர். நான் இப்போ சொல்லிட்டேன் நான் வந்துட்டு இந்த காஸ்டியூம் எடுக்கணுங்கிறதுக்காக எல்லாம் நான் வந்துட்டு ஸ்பின் பண்ணலை. ஓகேவா? இந்த காஸ்டியூம் வந்துட்டு எடுக்கணுங்கிறதுக்காக இல்லை, நான் வந்து ஸ்பின் பண்ணலை, நான் வந்துட்டு ஸ்பின் பண்ணலை. அந்த வவுச்சர் வந்துட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஸ்பின் பண்ண. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 எவல்யூஷன் ஸ்டோன் மக்களை, அந்த 2 கல்லை கொடுத்துட்டாருங்க. இந்த கர்மம் பிடிச்ச கல்லை வச்சு நான் என்னையா பண்ணுறது, நீங்களே சொல்லுங்கய்யா, ஒரு நியாயத்தை சொல்லுங்க. யார் கல் இருக்கியா என்கிட்ட இப்போ? ஒரே ஒரு எவல்யூஷன் ஸ்டோன் கொடுத்தாலாச்சும் இந்த பாட்டு காஸ்டியூம் வச்சு எடுத்துகிட்டு போயிருந்திருப்பேன். 6 எவல்யூஷன் ஸ்டோன் இருக்கியா, என்ன கர்மத்துக்கு இது இருக்கு? சத்தியமாக தெரியல. யாருக்காச்சும் எவல்யூஷன் ஸ்டோன் வேணும்னா சொல்லுங்கய்யா, ஐடி தரேன், வந்து வாங்கிட்டு போங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னொரு 5 ஸ்பின் வந்துட்டு பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம உருட்டியாச்சு, 10 ஸ்பின் வந்துட்டு உருட்டி முடிச்சாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. நமக்கு அது எதுவுமே கொடுக்கல, கணக்கு குதிங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்துட்டு பார்க்கலாம். அந்த கன் கிரேட் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போன வாட்டியாச்சும் 2 கல் கொடுத்தா, இந்த வாட்சி கையில் பண்ணை கொடுத்து விட்டாயா? ஸோ அதை விட்டுருவோம். ஸோ இனி வந்துட்டு நம்மகிட்ட வந்துட்டு 1 தான் இருக்குது, 1 ஒரே ஒரு வவுச்சர் தான் இருக்குது. இதில் வந்துட்டு நமக்கு அந்த ப்ளூ பிரிண்ட் கிடைக்கலாம் மாற்றுதா அப்படின்னு பார்த்துலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் கிடைக்க போகுது மக்களை, கிடைச்சிருச்சு. கமர்ஷியல் தட்டி விடுவோம், கிடைச்சிருச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா பெட்டு ஃபுட்டை கொடுத்து விட்டானுவோ, நமக்கு வந்துட்டு நம்மளே சோறு சாப்பிட மாட்டோம், இதில் வந்துட்டு பெட்டு வர சோறு கொடுக்கணும் மாமா. ஸோ இந்த கர்மம் முடிச்ச காஸ்டியூம் வந்துட்டு டைமண்ட்ஸ் செலவு பண்ணி நீங்கள் வந்துட்டு ஸ்பின் பண்ணுமா கேட்டிங்கன்னா, அது உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்துப்பா. ஸோ நீங்கள் வந்துட்டு அம்பானி அளவுக்கு வந்துட்டு சொத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்துட்டு அம்பானிகளெல்லாம் சொத்து இல்லைப்பா, நமக்கு வந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் ஒன்று தான் இருக்குது, அது நமக்கே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு உங்கள் சொத்தை வைக்காமல் அப்படி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் வந்துட்டு செட்டாக இருக்கும். ஸோ இந்த கேவலமான கன்றாவி பிடிச்ச ஒரு காஸ்டியூம் வந்து நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணுறதுக்கு ஸ்பின் பண்ணாமலே இருக்கலாம். ஸோ ஏன் தான் இந்த அளவுக்கு கேவலமான காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்துட்டு கர்னா ஃப்ரீ ஃபயர் பாயிடுறான்னு எனக்கு தெரியலப்பா. ஸோ நல்ல காஸ்டியூம் ஏதாச்சும் டிசைன் பண்ணி கொடுக்கணும்னா சொல்லியா, என் காலில் வந்து விழு, நீ காலில் வந்து விழுந்துட்டேனா என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி நல்ல ஒரு காஸ்டியூமை டிசைன் பண்ணி கொடுக்குறேன். அது பாட்டுன்னு நல்ல ஒரு காஸ்டியூம் விடாமல் கேவலமான காஸ்டியூமில் விட்டுன்னு இருக்கேன். மொத்தமாயிரு சரி விட்டுருவோம், என்ன பண்ணுறது, கடைசி வரைக்கும் தான் வச்சு உருட்ட வேண்டியதான் கரீனாவை. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது காய்ஸ். பை பை, டேக் கேர், லவ் யூ, சியர்ஸ்.